السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله، وبعد. அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய முகப்பெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தின் இறுதி 10 நாட்களுக்குள் நுழைந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய எல்லா நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக, எல்லா பாவகாரியங்களையும் குற்றங்களையும் மன்னிப்பானாக. அன்பானவர்களே, இந்த இறுதி 10 இரவு என்பது மிக முக்கியமான இரவுகள். இந்த இறுதி 10 இரவுல ஒரு இரவு லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த 1000 மாதங்களை விடவும் சிறந்ததான ஒரு இரவு. இந்த இரவுல நாம் இபாதத் செய்தோம் என்றால் சுப்ஹானல்லாஹ், நன்மை என்பது நம்மளால எண்ண முடியாத அளவுக்கான நன்மை. இந்த இரவுல நாம தொழுது வணங்கினோம் என்றால், இந்த இரவுல நாம குர்ஆன் ஓதினோம் என்றால், இந்த இரவுல நாம சதக்கா செய்தோம் என்றால், உண்மையிலேயே மிகப்பெரிய நன்மை நாம் அடைந்து கொள்வோம். அதனால லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக, ஈமானோடும் இஹ்திசாபோடும் வணங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த இறுதி 10 நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வணக்க வழிபாடுல ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு வணக்க வழிபாடுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அதுபோல நாமும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போல் அவர்களை பின்பற்றி இந்த 10 நாளில் எல்லா உலக விஷயங்களையும் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு இபாதத்துக்கு, வணக்க வழிபாடுகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொழுகையில, குர்ஆன் ஓதுதல்ல, இரவு வணக்கங்கள்ல, எல்லா நேரங்களிலும் நாம வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைசி 10 நாள் வந்து விட்டது என்றால் அந்த 10 இரவையும் முக்கியமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. அதனால இந்த இரவு நேரங்கள்ல கேலி கூத்துகள்லையும் விளையாட்டுகள்லையும் மற்ற ஏனைய உலக விஷயங்களையும் மூழ்கிருக்காம வணக்க வழிபாடுகள்ல இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் மூழ்கி இருப்போம். கடைசி 10 நாள் என்பது நமக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 10 நாள் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்துவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிடித்த நல்லடிமைகளாக மாறுவோமாக. இந்த 10 நாள்ல 10 இரவுகள்ல லைலத்துல் கத்ரை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா துக்கத்தம மின் தம்பிஹி. யார் ரமதான் மாதத்தில் நின்று வணங்குவார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். அதுவும் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குவது என்பது நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மிகவும் பொருத்தமான நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ரை அடைந்து நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் அஸ்ஸா வஜல் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.